என்ன படிச்சவர்கள் ஜெயித்தார்களா அப்படி இன்டர்நெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து தொடங்கி சோசியல் மீடியா எல்லாம் என்ன படிச்சவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கிறார்கள். சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவரது பில் கேட்ஸ் படிச்சாரா, அவர் படிச்சாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் சொல்லுங்க, படிக்காமல் ஜெயித்தவர்கள் பத்து பேர் சொல்லிட்டீங்களே, பதினோராவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன் பத்து பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 1,000,000 பேரை நான் சொல்லுவேன், படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ். உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்வி தான் நமக்கு முக்கியமானது, அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேனுங்கிறானுவோ, நீட்டில் கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்ட்ல ஆப் வைக்கிறானுவோ, ரைட்டில் திருப்புறானுவோ, நம்ம பசங்களாம் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடான். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பையன் வருவான். அந்த ஃபார்முலா அவன் பிடிக்கணும், அவளை மட்டும்தான். நீங்க எங்க வேணாலும் சொருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் படிக்காமல் ஜெயிச்சவங்களை ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வைக்கிற ஆள் காமராஜர் தானே. ஆனால் அந்த காமராஜர் படிக்காதவர் தானே, படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொண்டு வாங்க முதல்ல கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த சத்து உணவு திட்டம் அடுத்தடுத்து கண்டுபிடினாங்க. ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார். படிக்காத என்னாலே இவ்வளோ செய்ய முடியும்னா, என் பிள்ளைங்கெல்லாம் படித்தா என்னெல்லாம் செய்வாங்கன்னு அவர் கண்ட கனவு தான் இன்னைக்கு முன்னால் உட்காந்துருக்க 10,000 பேரும்.